வாகன தொழிலுக்கு பிஎல்ஐ திட்டம் தொலைத்தொடர்பு துறையில் 100% அந்நிய முதலீடு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு வரும் 30ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வடகொரியா மேலும் 2 ஏவுகணைகளை கிழக்கு கடலில் ஏவி பரிசோதனை பிராந்தியத்தில் பதற்ற நிலை அதிகரிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் ஐபிஎல் போட்டிகள் ரசிகர்களுக்கு அனுமதி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற இரு அவைகளின் அலுவல்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான சன்சத் தொலைக்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் இணைந்து இன்று தொடங்கி வைக்கின்றனர். சர்வதேச ஜனநாயக தினமான செப்டம்பர் 15ஆம் தேதி சன்சத் தொலைக்காட்சி தொடங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தற்போது லோக்சபா தொலைக்காட்சியும் ராஜ்யசபா தொலைக்காட்சியும் நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றன. இந்த இரண்டு தொலைக்காட்சிகளையும் ஒன்றாக இணைத்து சன்சத் என்ற பெயரில் ஒரே தொலைக்காட்சியாக தொடங்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் இணைந்து சன்சத் தொலைக்காட்சியை இன்று தொடங்கி வைக்கின்றனர். மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகளை இந்த தொலைக்காட்சி மூலம் மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். கூட்டத்தொடர் நடைபெறாத மற்ற நாட்களில் நாட்டின் ஜனநாயக அமைப்புகள், அரசு நிர்வாகம், திட்டங்கள், கொள்கைகள் அமல்படுத்தப்படும் விதம், இந்தியாவின் கலாச்சாரம், வரலாற்று தொன்மை, நாட்டு நலன் சார்ந்த செயல்பாடுகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இதில் ஒளிபரப்பாகும். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேயில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கவுன்சில் தலைவர்களின் 21ஆவது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். உச்சிமாநாட்டின் முழு அமர்வில் இந்திய குழுவுக்கு தலைமையேற்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றுகிறார். துஷான்பே மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் கலந்து கொள்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு மெய்நிகர் வடிவில் நடைபெறுவது இது முதலாவது முறையாகும். இந்த அமைப்பில் முழு நேர உறுப்பினராக மாறிய பின்பு இந்தியா பங்கேற்கும் 4ஆவது உச்சி மாநாடு இதுவாகும். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த அமைப்பின் செயல்பாடுகள் இந்த உச்சி மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்கால ஒத்துழைப்புக்கான அம்சங்கள் குறித்து தலைவர்கள் விவாதித்து முடிவெடுப்பார்கள் என தெரிகிறது. பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி நடைபெறும் 81ஆவது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டிற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இன்று தலைமை தாங்கினார். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சர்வதேச ஜனநாயக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. அர்த்தமுள்ள ஜனநாயகம் மற்றும் ஜனநாயகத்தை கட்டிக்காப்பதில் சட்டமன்றங்கள், நாடாளுமன்றத்தின் பங்கு என்ற தலைப்பில் மெய்நிகர் வடிவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உரையாற்றிய ஓம் பிர்லா ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தேசிய அடையாளத்தை வெளிக்காட்டும் ஊடகமாக ஹிந்தி மொழி திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். விடுதலைப் போராட்டத்தின் போது ஹிந்தி மொழி தேசிய பெருமிதத்தின் சின்னமாக திகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். இன்று ஹிந்தி மொழி இந்தியாவின் இணைப்பு மொழியாக உள்ளது என கூறிய ஓம் பிர்லா, இலக்கியம், கலை, திரைப்படம், ஊடகங்கள் ஆகியவற்றில் அம்மொழி விரிவாக பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். வாகன தொழில் மற்றும் வாகன உதிரிபாக தொழிலுக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வாகன உற்பத்தி, உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் ட்ரோன் தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்.
உலகம் முழுவதிலுமிருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள இத்திட்டம் உதவும் என்றும் இதனால் உதிரிபாக இறக்குமதி படிப்படியாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வாகன தொழிலுக்கு 25,938 கோடி ரூபாயும் ட்ரோன் தொழிலுக்கு 120 கோடி ரூபாயும் இத்திட்டத்தின் மூலம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 47,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக புதிய முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 760,000-க்கும் மேற்பட்டோருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். भारत में विनिर्माण की क्षमताओं को बढ़ाने के लिए ऑटो उद्योग, ऑटो कंपोनेंट इंडस्ट्री जो है उसको और ड्रोन इंडस्ट्री, इन तीनों को प्रोडक्शन लिंक इंसेंटिव स्कीम इनके लिए लेकर आए हैं, जो हमारी ऑटोमोबाइल, ऑटो कंपोनेंट इंडस्ट्री और ड्रोन इंडस्ट्री के लिए है। इसके कुल मिलाकर 26,058 करोड़ का प्रावधान किया गया है, जिसमें से ऑटो सेक्टर के लिए 25,938 करोड़ रुपये का प्रावधान रहेगा और ड्रोन सेक्टर के लिए 120 करोड़ रुपये का प्रावधान किया जाएगा। इस योजना से देश में एडवांस ऑटोमोबाइल व्हीकल्स और ऑटो कंपोनेंट्स और ड्रोन मैन्युफैक्चरिंग को काफी निर्माण करने में बल मिलेगा और इन क्षेत्रों में चैंपियन इंडस्ट्रीज को विकसित करने का मार्ग भी प्रशस्त होगा। अनुमान है कि 5 वर्षों में लगभग 47,500 करोड़ रुपये का अतिरिक्त निवेश होगा और लगभग 7,60,000 व्यक्तियों के लिए रोजगार के अतिरिक्त தொலைத்தொடர்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொலைத்தொடர்பு தொழிலில் பெரிய அளவில் முதலீடுகளை ஈர்க்கவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு தொழிலின் கட்டமைப்பை மாற்றியமைப்பதற்கான 9 பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது நிலுவைத் தொகைகளை செலுத்துவதற்கு 4 ஆண்டு கால அவகாசம் அளிக்கப்படும் என்றும் ஏலம் விடுவதற்கான தேதிகள் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புகழ்பெற்ற கட்டடக்கலை நிபுணர் எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ள வெங்கையா நாயுடு, நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்ய புதுமையான தீர்வுகளை பொறியாளர்கள் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விஸ்வேஸ்வரய்யாவின் சாதனைகளை நினைவு கூர்ந்துள்ளார். கடுமையாக உழைக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், தொழில்நுட்ப நவீனமயமாக்கலுக்கு முக்கிய பங்கை செலுத்தி வரும் பொறியாளர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று கூறியுள்ளார். இத்துறையில் முன்னோடியாக திகழ்ந்த விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மிகச்சிறந்த பொறியாளராக திகழ்ந்த சர் விஸ்வேஸ்வரய்யா அனைத்து பிரிவு மக்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமித்ஷா, பொறியாளர்கள் தங்களது அபாரமான கண்டுபிடிப்புகள் மூலம் தற்சார்பு இந்தியா என்ற தொலைநோக்கை அடைய தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயக மாண்புகளை மேம்படுத்த மக்கள் அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். வலுவானவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பலவீனமானவர்களுக்கும் ஜனநாயகம் வழங்குவதாக தேசப்பிதா மகாத்மா காந்தி தெரிவித்த கருத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பதிவில் நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளை முறியடிக்கும் வகையில் அனைத்து பாதுகாப்பு முகமைகளும் உஷார் நிலையில் உள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், தில்லியில் நேற்று 6 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு முகமைகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு முகமைகள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் பயங்கரவாத நடவடிக்கைகள் ஆரம்பத்திலேயே முறியடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
ஆயுர்வேதம் மற்றும் இதர இந்திய பாரம்பரிய மருத்துவ உற்பத்தி பொருட்களின் தரத்தை உலக அளவில் வலுப்படுத்தும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்க சந்தையில் ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்திய பாரம்பரிய மருத்துவ உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்திற்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த மருந்து உற்பத்தி நிறுவனம் ஒன்றிற்கும் இடையே கையெழுத்தாகியது. இரு நாடுகளுக்கும் சம அளவில் நன்மை பயக்கும் அளவில் இந்திய மருத்துவ முறைகளின் தரத்தை வலுப்படுத்த இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வகை செய்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் இன்று பதவியேற்றுக் கொண்டார். டேராடூன் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எஸ் சவுகான் குர்மித் சிங்கிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலத்தின் ஆளுநராக இருந்த பேபி ராணி மௌரியா கடந்த 8ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து குர்மித் சிங் பொறுப்பேற்றுள்ளார். முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் அமைச்சர்கள் ஆளுநர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். சுதந்திர இந்தியா 75வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆசாதிகா அம்ருத் மகா உற்சவ் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தகவல் ஒலிபரப்பு துறை மூலமாக இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அன்சங் ஹீரோஸ் அவர்களை பற்றின பல செய்திகளை நம்மளுடைய தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் பிஐபி அவுட்ரீச் இந்த துறைகளை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடன் ஒத்துழைப்பில் இந்த நிகழ்ச்சியானது வருடம் முழுவதும் மத்திய அரசாங்கத்தால் கொண்டாடப்பட இருக்கிறது. பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இந்த நிகழ்ச்சிகளானது வருடம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்த தினம் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா உருவச்சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் உருவப்படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை அண்ணா சாலையில் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அஇஅதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தினர் மற்றும் தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சில மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதால் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலின்போது 9 மாவட்டங்கள் தேர்தல் நடத்தப்படாமல் விடுபட்டது. அந்த மாவட்டங்களில் அடுத்த மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டமாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் அறிவித்தது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தலின்போது கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் ஜெய் ராதாகிருஷ்ணன், மாநில தேர்தல் ஆணைய செயலர் சுந்தரவல்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்பில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக இணையதளம் வாயிலாக கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது.
இதைத் தொடர்ந்து பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்திய 140,000 மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பொறியியல் படிப்புகளில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது. இதில் மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த கலந்தாய்வு செப்டம்பர் 24 வரை நடைபெறுகிறது. பொது பிரிவில் கலந்து கொள்வதற்காக 136,973 மாணவர்களுக்கான இணையவழி கலந்தாய்வு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 17 வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவைக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் வரும் 18 பெற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் சட்டமன்ற பேரவை செயலாளர் தெரிவித்துள்ளார். 18 சனிக்கிழமை அரசு விடுமுறை நாளாக இருப்பினும் அன்று காலை 11 முதல் மாலை 3 வரை தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரியால் மனுக்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கே பி முனுசாமி மற்றும் ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் பதவி விலகியதை அடுத்து இந்த பதவிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 8 மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் 30 முடிவு செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8 வரை பள்ளிகளை திறப்பது குறித்த பள்ளிக் கல்வித்துறையின் அறிக்கை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளிகளை திறப்பது குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் இடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதாக அவர் கூறினார். சில அதிகாரிகள் 5 முதல் 8 வரை மட்டும் பள்ளிகளை திறக்கலாம் என்று கூறியிருப்பதாகவும், மேலும் சிலர் பள்ளிகளை அனைத்து மாணவர்களுக்கும் திறக்கலாம் என்று பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்வித்துறையின் மூத்த அதிகாரிகளின் முடிவுகளும் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என்றும், வரும் 30 நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் துறையின் அறிக்கை, மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை ஆகியவற்றின் அடிப்படையில் பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கடல்சார் துறையில் திறமையான பணியாளர்களை உருவாக்கி வருவதாக இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாலினி சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய பொருளாதார கொள்கை மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையில் செல்வாக்கு செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் உலக அளவில் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகள் மற்றும் கல்வித்துறையில் தடங்கள் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடல்சார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 18 இணைப்பு கல்லூரிகள் மூலம் சுமார் 6,000 மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும், ஆண்டுதோறும் 900 பேர் பல்வேறு பிரிவுகளில் பணி நியமனம் பெற்று வருவதாகவும் மாலினி சங்கர் கூறினார். புதிய தலைப்புகளில் உயர்நிலை ஆராய்ச்சி படிப்புகளை கடல்சார் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு பொதுத் தேர்வுகள் நடைபெறாததால் மேல்நிலை படிப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக தெரிவித்தார். கடல்சார் கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கை எவ்வாறு பயனளிக்கிறது என்பது குறித்து பொதிகை செய்தியாளரிடம் துணைவேந்தர் மாலினி சங்கர் கூறியதை கேட்போம். புதிய கல்வி கொள்கை 2020 கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு 4-5 விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கிரெடிட் கோர்சஸ் எல்லா கோர்ஸுக்கும் கிரெடிட் கொடுத்துட்டு அந்த கிரெடிட் வந்து பில்டப் பண்ணலாம். கிரெடிட் பேங்க்னு வச்சுட்டு இப்போ ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம், அப்புறம் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த கிரெடிட்டை திருப்பி அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கான்டெக்ஸ்ட்ல நாங்கள் வந்து மைக்ரோ கிரெடிட் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்துலேருந்து, அடுத்த வர அகடமிக் இயர்லேருந்து. ஸோ அந்த மைக்ரோ கிரெடிட் கோர்சஸ் என்னன்னா, நார்மலாக அந்த கோர்ஸில் வராத விஷயம், அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். மெரீன் இன்சூரன்ஸ் இருக்கலாம், அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கலாம். அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசானா அது ஒரு ஸ்பெஷலைஸ் கோர்ஸ், கிராஜுவேட் கோர்ஸாக கூட கண்டக்ட் பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் பிஜேபி சார்பில் இலவச தடுப்பூசி மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. திருவொற்றியூரில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோருக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டது. பார்வை குறைபாடு உள்ள நபர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. ஏராளமானோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. இந்த முகாமில் பிஜேபியின் வடசென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், நிர்வாகிகள் ஜெகதீசன், பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
75வது சுதந்திர தின தூய்மை கொண்டாட்டத்தினை முன்னிட்டு மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார தூய்மை ரதம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலெக்ஸ் பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கவிதா, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அண்ணா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். எழுபத்தைந்தாவது சுதந்திர தின தூய்மை சேவை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பி ஜான் வர்கீஸ் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மேலாண்மை திட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி செய்து வைக்கப்பட்டது. நீலகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பாரத இயக்க விழிப்புணர்வு குறும்படம் ஒளிபரப்பும் அதிநவீன மின்னணு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்க விழிப்புணர்வு சுவரொட்டிகளையும் அவர் வெளியிட்டார். சென்னையில் வரும் 20ஆம் தேதி அஞ்சலக குறைதீர்வு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகர பிரிவில் தியாகராய நகர் வடக்கு அஞ்சல் அலுவலக வளாகத்தில் உள்ள மூத்த அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்த குறைதீர்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வடபழனி, விருகம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட சென்னை மாநகர தெற்கு பிரிவின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அஞ்சல் அலுவலகங்களில் அளிக்கப்படும் அஞ்சலக சேவைகள் குறித்த கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை தெரிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வரும் 17ஆம் தேதிக்குள் டூ சென்னை சிட்டி சவுத் டாட் டிஎன் அட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. 2022ஆம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள், பரிந்துரைகள் ஆன்லைன் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு பத்ம விருதுகள் மக்கள் பத்ம விருதுகளாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றில் இருந்து 38,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோரின் சதவிகிதம் 97.62% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 27,176 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து 38,012 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 284 பேர் உயிரிழந்தனர். தற்போது 3,51,087 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,66,72,138 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 46,63,045 பேர் உயிரிழந்தனர். தொற்றிலிருந்து 20,33,73,594 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 61,00,000 அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 75,89,12,277 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 61,15,690 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 37,37,043 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 23,78,647 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 4,02,36,931 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,19,58,019 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 82,78,912 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 8,86,839 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.
மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் கேர் ஃபார் திவ்யாஞ்சன் என்னும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. பிரதமரின் இந்த திட்டத்தின் மூலம் தாங்கள் பல்வேறு சலுகைகளை பெற்று வருவதாக திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாசம் மாசம் பென்ஷன் வந்து 1000 ரூபாய் வரனால கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓரளவு சமாளிக்க முடியுது, கொஞ்சமாவது சமாளிக்க முடியாது. மத்திய அரசு வந்து ஒரு நவரை வச்சு வாழ்வாதார திட்டத்து மூலம் 8000 ரூபாய் லோன் மூலமா வழங்கியுள்ளார்கள். அந்த பணத்தினால ஒரு பிரயோஜனமா ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. இதே மத்திய அரசு செய்யக்கூடிய சலுகைகளை செய்ததுனால எங்களுக்கு பெரிய நன்மையாக இருக்குது. எனக்கு முதுகு தண்டவரத்தில் அடிபட்டு 15 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து இப்போ மத்திய அரசு மூலம் மாதாந்திர ஒரு உதவித்தொகை 1500 ரூபா வந்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் போகிறதுக்கு பாஸும் எனக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. என்னோடய தேவைகளுக்கு இது உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள IPL போட்டிகளை ரசிகர்கள் நேரில் காண்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த மே மாதம் நடைபெற்ற IPL போட்டிகள் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை பரவல் காரணமாக இடையில் நிறுத்தப்பட்டது. எஞ்சிய போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து மும்பை சென்னை அணிகளுக்கிடையேயான போட்டி வரும் 19ஆம் தேதி துபாயில் நடைபெறுகிறது. துபாய் தவிர அபுதாபி, சார்ஜா ஆகிய இடங்களிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த போட்டிகளை காண ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 19ஆம் தேதி போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான சன்சத் தொலைக்காட்சி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவைத் தலைவர் ஆகியோர் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். தொழிலுக்கு PLI திட்டம், தொலைத்தொடர்பு துறையில் 100% அந்நிய முதலீடு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு வரும் 30ஆம் தேதி முடிவெடுக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. வடகொரியா மேலும் 2 ஏவுகணைகளை கிழக்கு கடலில் ஏவி பரிசோதனை, பிராந்தியத்தில் பதற்ற நிலை அதிகரிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் IPL போட்டிகள், ரசிகர்களுக்கு அனுமதி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.